வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கந்தசாமி, ஸ்ரீ பாலாஜி அகாடமி. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வாரம் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, டெய்லி டெஸ்ட்டுக்கான டெய்லி 100 கொஷின்ங்கிறது நம்ம ஃபார்முலா. நாளைக்கு வரக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, இங்கிலீஷில் ஒரு 50 கொஷின் நான் கொடுத்துறேன், அண்டு வேதியியல் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு 100 கொஷின் வந்துடும். 30ஆம் தேதி, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, வரலாறுல இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த ஏரியா உங்களுக்கு கொஷின் வந்துடும். 1857 இருந்து 1947 வரைக்கும் இருக்கிற சம்பவங்கள். அடுத்த டேட் 1/5/2019 பார்த்தீங்கன்னா இயற்பியல், உங்களுக்கு பிசிக்ஸ்ல இருந்து 100 கொஸ்டின் வந்துடும். அப்புறம் 2/5/2019 தமிழ் இலக்கணம், தமிழ்ல இலக்கணத்திலிருந்து 100 கேள்விகள் உங்களுக்கு வந்துடும். அடுத்து பாருங்க, 3/5/2019 பாட்னியில தாவரவியல் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்துடும். 4/5/2019 அரசியலமைப்பு பாலிட்டிக்ஸ் வந்து கொஸ்டின் வந்துடும். ஸோ இது எதுக்காக நம்ம ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து டெட் எக்ஸாமை பாஸ் பண்றதுக்கான, எவ்வளவுதான் நம்ம படிச்சாலும் படிச்ச விஷயம் 50% இருந்தாலும் டெஸ்ட் எழுதி பார்க்கறதுல 50% நமக்கு இருந்தால் மட்டும்தான் ஒரு எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளுடைய மெட்டீரியல் இருக்கக்கூடிய கான்செப்டை தான் படிச்சுட்டு அதை ஃபுல்லாக இப்போ ரிவிஷனுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கு. இப்போ டெய்லி 100 கொஸ்டின் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது, எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் வாக்கில் வரும்பொழுது, நம்ம அந்த லாஸ்ட் டைம் ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கொடுத்துடலாம், சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து ரிவிஷன் மாதிரி 100 கொஸ்டினாக நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 10-10 கொஸ்டின் கொடுத்துட்ருந்தோம், அதில் ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் படிச்சுக்க சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து 100 கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கு. டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 9 to 10 உங்களுக்கு லைவ் டெஸ்ட் நம்ம வந்துடுவேன். போன வாரம் சரியாக பண்ண முடியல, அது வந்து சம் ப்ராப்ளம் நிறைய நடந்துட்டதுனால பண்ண முடியல, பட் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இனி அந்த ப்ராப்ளங்கள் வராது, நீங்கள் இனிமேல் ரெகுலராக இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.